அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நர்த்தொகை என்ற நீதி நூலில் ஒரு கூற்று வரும், பழியா வருவது மொழியாது ஒழிவது என்று சொல்லுகின்ற ஒரு கூற்று, பழமொழி அது. அதாவது பழி வந்து துன்புறுத்துகின்ற வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டாம் என்பது தான் பொருள். நல்லதாக பேசு, கெட்டதை பேசாத, உன்னை கெட்டவனாக காட்டுகின்ற வார்த்தைகளை பேசாதே, அல்லது உனக்கு சிக்கல் தருகின்ற பிரச்சனை தருகின்ற வார்த்தைகளை உதிர்த்து விடாதே என்று அந்த நீதி நூல் பழமொழி நமக்கு வழிகாட்டுகின்றது. அதே மாதிரி பேச்சு வழக்கில் நம்ம கேட்போம், நுணலும் தன் வாயால் கிடும். தவளைக்கு அதோடய எமன் தன் வாய் தான். ஏன் அப்படின்னா, தண்ணி வந்தது பார்த்து அது குரா 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 கத்த ஆரம்பித்த உடனே பாம்புக்கு தெரியும், ஓ இங்கே தான் தவளை இருக்கு, போகிறதுக்கு வந்து கவிட்டு போயிடுமா. அப்போது நுணல் தன் வாயால் கிடும், அதுக்கு தெரியும், பாம்புலாம் அச்சுறுத்தல் தெரியும், கத்தக்கூடாது தெரியும். தண்ணியை பார்த்ததும் கட்டுப்பாடு இல்லாமல் அது கத்த ஆரம்பித்ததும் பாம்புக்கு எரியாகிறது என்று சொல்கிறோம். இப்போ தவளைக்கு தன் வாய் தான் கேடு அப்படின்னு யதார்த்தமாக சொல்கிறோம். அவனுக்கு நாக்கில் தான்டா சனி அப்படிங்கிறோம். திருவி சொல்லும்போது அவன் எனக்கு நாக்கில் சனின்னு சரி நான் பாட்டு பேசிட்டேன், பிரச்சனை ஆகி போச்சு அப்படிங்கிறான். அப்போது சிந்திய பாலையும் சிந்திய சொல்லையும் திரும்ப பெற முடியாது. அதாவது பல்லு சிந்தினா கூட எடுத்து மாட்டிக்கலாம், சொல்லு சிந்தின எடுக்க முடியாது. அப்போது பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லுவாங்க, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது முடிவு எடுத்துடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கோபமாக இருக்கும்போதும் வாயை திறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது முன்பின் பார்க்க மாட்டோம், யோசிக்க மாட்டோம், டக்குன்னு வாக்குறுதி கொடுத்துருவோம், ஆ செய்கிறேன்ருவோம். அப்போது முடிவு எடுக்கும்போது சாதக பாதகம் பார்க்காம ஆ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு முடிவு எடுத்து விடுவோம். கோபமாக இருக்கும்போது வாரத்து வெளியில் வந்துடும். ஏன்னா கோபமாக இருக்கும்போது யாரும் பொய் செய்ய சொல்ல மாட்டோம், கோபமாக இருக்கும்போது உள்ளார்ந்த வார்த்தைகள் உண்மைதான் வெளியே வரும். அப்போ கோபமாக இருக்கும்போது பேசினா என்ன ஆகும்னு சொன்னால், நம்மையும் மீறி சில உண்மைகளை பேசிவிடுவோம், அல்லது தவறான கருத்தை உண்மையை நம்பியிருந்தால் அதை உதிர்த்து விடுவோம், சிக்கல்கள் வரும். அரசியல் மேடைகளை தான் இப்படி யோசிக்காமல் பேசுவான். தேர்தல் வாக்குறுதி, ஜெயிக்கணும், ஆட்சி கட்டில் வந்து அமரணும், தன்னை மாண்புமிகுன்னு சொல்லிக்கணுங்கிறதுக்காக தேர்தல் வாக்குறுதியாக அள்ளி வீசி விடுவார்கள். அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதை செய்கிறேன், செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் முந்தைய ஆட்சி எதுவும் செய்யலைன்னு சொல்லி தரக்குறைவாக பேசிக்கொண்டிருப்பார்கள். எள்ளளவும் சிந்திக்க மாட்டார்கள், வார்த்தைகளை பற்றி கவலைப்படாமல் பேசிவிடுவார்கள். பேசிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே மாற்றி பேசுவான். கவனிக்கிறோம் இல்லையா, ஆ செய்கிறோன்னு சொன்னோம், எப்போ செய்யணும்னு சொன்னோமா, 5 வருஷம் ஆட்சி இருக்குல்ல செய்வோம், நாங்கள் அப்படி வாக்குறுதி கொடுக்கவே இல்லையே, முயற்சி செய்வோம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, செய்வேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பதிவு வந்தால் கூட இப்போ கவலைப்படாமல் செய்ய முயற்சி செய்வோம் என்று வார்த்தையை மாற்றி பேசுகின்றார்கள். இப்போது இந்த மாதிரி தமிழுக்காக முட்டு கொடுக்குறேன், தமிழுக்காக வாழறேன்னு சொல்கிற இந்த தமிழை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தும் அரசியல்வாதிகளுக்காகத்தான் திருவள்ளுவர் இந்த குரல் சொல்லியிருக்காரான்னு எனக்கு யோசிக்க தோணுது. என்னென்னா, அந்த குரல் என்ன அப்படின்னா, யாகாவாராயினும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு என்று அடக்கமுடைமை அதிகாரத்திலே 127வது குரலாக ஐயன் திருவள்ளுவர் நமக்கு தருகின்றார். சோகாப்பர் அப்படின்னா துன்பம் அடைவர், கஷ்டப்படுவர், அவர்களெல்லாம் இப்படி சிந்திக்காமல் அவசரமாக வார்த்தையை உதுத்து பின்னால் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு துன்பப்பட்டு அவதிப்படுவார்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அப்போது நீ, அதாவது யாகாவாராயினும், நீ எதை கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்தாவிட்டாலும் நா காக்க, நாக்கை கட்டுப்படுத்தி விடு, இல்லைனா உனக்கு துன்பம் என்று சொல்லுகின்றார். இந்த நாவை கட்டுப்படுத்தல் என்று வருகின்ற பொழுது இன்னும் கூட சொல்லலாம்,
உடம்புக்கு உபாதையான உணவை மீண்டும் மீண்டும் உண்டு அதனால் அவஸ்திப்படுவோர் உண்டு. நீரிழிவு நோய் இருக்கும், ஆனால் அவன் இனிப்பை எண்ணாமல் உண்டு பின் அவஸ்தை உருவான். இரத்த கொதிப்பு உள்ளவன் யோசிக்காமல் உப்பு அதிகமாக இருக்கின்ற பண்டங்கள், மசாலா அதிகமாக இருக்கும் பண்டங்களை உண்கின்றான். மூச்சுத்திணறல் உள்ளவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். இப்படி நாவை அடக்க முடியாமல் அவஸ்தைப்படுவோரும் உண்டு. ஆனால் பாரத நாட்டு பாரம்பரியத்தில் சித்த மரபில் இதே வாய் என்பது எப்படி சொல்லப்படுகிறது? வள்ளர் பிரான்க்கு வாய் கோபுர வாசல், உள்ளம் ஒரு கோயில், ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். ஆமாம், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. புலன்கள் எல்லாம் இருளை போக்கின்ற விளக்குகளாம், ஆனால் வாய் என்பது கோபுர வாசல் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது இந்த நாவை அடக்குவதற்கு என்ன வழி என்று சொன்னால், இறைவன் நாமத்தை நாம் ஜபித்து கொண்டே இருந்தால், நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தால், நமச்சிவாயம் 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 சொல்ல, நாராயணா நாராயணர் சொல்ல, அல்லது நல்ல வார்த்தைகள் சொல்ல சொல்ல, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்ல சொல்ல சொல்ல, நமக்கு மெல்ல மெல்ல நாவடக்கம் வரும், சிந்தித்து பேசுகின்ற பழக்கம் வரும். பேசுவதற்கு முன்னால் சிந்தித்து பேசுகின்ற பழக்கம் இயல்பாக வரும். ஏன்னா மனதுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே கட்டளையிட்டால் செய்யாது, பழக்கப்படுத்தினால் செய்யும். பழக்கத்துக்கு கொண்டு வருகிற விஷயம்தான் இயல்பாக வரும். அப்போது எந்த ஒரு சூழ்நிலையும் கூட நாம் இப்படி நம் மனதை பழக்கினால், நாம ஜபம் செய்து இறைவன் நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி பழக்குகின்ற பொழுது, உள்ளம் அமைதியாக இருக்கின்ற பொழுது நாக்குக்கும் கட்டுப்பாடு வரும். இந்த நாவடக்கத்தோடு கட்டுப்பாடோடு இயல்பாகவும் சரியாகவும் துல்லியமாகவும் பேசுவதற்கு சமீபத்திலே நமக்கு வழிகாட்டி மறைந்தவர், ஆம், நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய வீரத்துறவி ஸ்ரீ ராமகோபாலன் ஆவார். அவர் பேசும் பொழுது எப்பொழுதுமே அமைதியாகவும் அடக்கமாகவும் பேசுவார். எந்த சூழலையும் பார்த்தா கூட அவர் வார்த்தை வேகமாக வராது, நிதானமாக பேசுவார், சரியாக பேசுவார், துல்லியமாக பேசுவார். உன் நினைவால் கிளர்ந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ டிவியில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு வருஷமாக நடந்தது, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் பங்கெடுத்தவங்க என்ன சொன்னாங்க, வீரத்துறவி ஸ்ரீ ராமகோபாலோடு அவர்கள் பழகிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அதில் எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜி வந்து அவ்வளோ பெரிய மனுஷன், என்றாலும் கூட நம்ம கூட இயல்பாக பழகுவார், நம்ம நிலைக்கு அது நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து நம்ம கூட இயல்பாக பேசுவார், அவர் விஐபின்னு நமக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். ஏ அப்படின்னா, ஸ்ரீ ராமகோபாலன் மிக அடக்கமாக இருந்தவர், இறைவனுடைய சேவகன் என்கின்ற நினைப்பிலே இந்த தேசத்துக்கு தொண்டாற்றுகிற தொண்டன் என்கிற மனப்பான்மையில் இருந்தார். அவர் மிகப்பெரிய மனிதன் என்றாலும் தன்னை அடக்கமாக வைத்து கொண்டார். த ட்ரூ கிரேட்னஸ் ஆஃப் அ மேன் லைஸ் இன் கன்சீலிங் இஸ் கிரேட்னஸ் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. உண்மையில் பெரிய மனுஷன் யாருன்னு சொன்னால், நான் பெரிய மனுஷன் அப்படின்னு காட்டிக்காமல் இயல்பாக இருக்கின்றவன் தான் பெரிய மனிதன். அப்படி வள்ளுவர் சொன்ன யாகாவாராயினும் நா காக்க என்கின்ற அந்த சொற்றொடருக்கு சான்றாக நம் முன்னே வாழ்ந்து காட்டிய மகான் ஸ்ரீ ராமகோபாலன் அவர். எந்த இடத்துல கூட சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் என்று சொல்கின்ற வாய்ப்பே இல்லாமல் யோசித்து பேசக்கூடியவர். அதாவது கீழோராயினும் தாழ உரை என்று அவை சொல்லுகின்றார். அதாவது உன்னை விட உன்னுடைய தரத்திலோ நிலையிலோ குறைந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவராக இருந்தாலும் அவங்கள்ட்ட கூட அதட்டி பேசாத, அதிகாரம் பண்ணி பேசாத, அமைதியாக பேசு, அடக்கமாக பேசுன்னு அவை சொல்கின்றார். அப்படித்தான் ஸ்ரீ ராமகோபாலன் யார் எந்த நிலையில் இருந்தாலும் கூட அவர்களோடு இணக்கமாக மரியாதை கொடுத்து பண்போடு பேசுவார். அப்போ நா காக்க உதாரணமாக இருந்த வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் வழியிலே வாழ்ந்து காட்டியவர் என்பதை நாம் அறிந்து இந்த நாளிலே திருவள்ளுவருடைய அந்த வழியிலே சிறந்த மனிதராக வாழ முயற்சி செய்வோம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி, ஜெய்ஹிந்த்.